ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டத்தை பற்றி பேச போகிறேன். என்னடா தமிழ் நாடு தானே கேள்விப்பட்டிருக்கோம், இதென்ன தமிழ் கண்டம்னு புதுசாக சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், தமிழ் கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கிறது. அந்த கண்டத்தின் பேர் தான் குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த குமரி கண்டம் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு கண்டம். இந்த குமரி கண்டத்தில் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தனர், நம் முன்னோர்கள் தான் இந்த கண்டத்தை ஆட்சி செய்தனர். இந்த கண்டத்தில் தான் நாம் பேசும் தாய்மொழி நம் தமிழ் மொழி தோன்றியது கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி முதல் மனிதன் இப்பொழுது வந்து ஆப்பிரிக்கா நாட்டில்தான் தோன்றியதாக அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுகிறது. ஆனால் இத்தனை வருடம் பழமையான கண்டமாக இருக்கிறீர்கள், இங்கே தான் முதல் மனிதம் தோன்றியிருக்கலாம் என்ற அறிவியல் ஆராய்ச்சிகள் கூட இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த கண்டம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டிலிருந்து தென் ஆஸ்திரேலியா, மேற்கு மடகாஸ்கர் மட்டுமின்றி இலங்கை, மாலத்தீவு என்ற பல இடங்களில் சூழ்ந்துள்ளது இந்த கண்டம். இந்த கண்டம் இப்போ எங்கே இருக்கு தெரியுமா? கடல்கடியில் அமைதியாக ஒருங்கி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது விக் வாட்டர் ரேப் என்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் லீவிஸ் ஆசல் என்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து மௌரிய தீவுக்கு கடல்கரையில் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அப்படி ஆராய்ச்சி செய்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து 3 கோடி பழமையான பாறைகள் வந்து அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த பாறைகள் வந்து வண்ண வண்ணமான சாயங்கள் வந்து பூசப்பட்டது. அவங்க வந்து அந்த கடல் பகுதியில் மற்ற இடங்களில் போய் சோதனை செய்து பார்க்கும்போது அவங்களுக்கு 90 லட்சம் பழமையான பாறைகள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. அப்போ அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், எப்படி இந்த இடத்துல வேண்டி சில பாறைகள் மட்டுமே 3 கோடி பழமையான பாறைகளாக இருக்கிறது எப்படி என்ற கேள்வி எழுக்கின்ற போது ஒரு ஆராய்ச்சியில் அவர்களால் கண்டறியப்பட்டது. இந்திய பெருங்கடலில் ஒரு மிக பெரிய கண்டம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்டுள்ளதாக. இந்த கண்டம் எப்படி அழிந்தது, எப்படி கடலுக்குள் சென்றதாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த கண்டம் மிக பெரிய கடல் கொந்தளிப்பினாலையும் குளோபல் வார்மிங்னாலையும் மற்றும் நிலநடுக்கத்தினாலையும் இந்த தீவு இந்த கண்டம் வந்து நீருக்கடியில் கடலுக்கடியில் 1000 அடிகள் கீழ் சென்று விட்டதாக கூறுகின்றன. அப்போ எப்படி அந்த பாறைகள் வந்து அந்த தீவுகளுக்கு வந்திருக்கும், எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பாறைகள் வந்து அந்த பெரிய நீர் கொந்தளிப்பினால அலைகளால் அடிக்கப்பட்டு கரை சேரப்பட்டது தான் அந்த பாறைகள். அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பாறைகள். ஓகே, இதுதான் என்னால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட குமரி கண்டத்தை பற்றிய தகவல்கள். உங்களுக்கு சில விவரங்கள் தெரிந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து தமிழ் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று உண்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள், தமிழை பற்றிய சில விஷயங்கள் உங்களால் கண்டறியப்பட்டுவதுன்னா அது எங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றிய சில விஷயங்களை நான் வந்து தேர்ந்தெடுத்து அதனை தேர்வு செய்து நான் பேசுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.